ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 766-700-8999. நாங்கள் இத்தனை மாவட்ட செயலாளர், 8 மாவட்ட செயலாளர் உடறியா, இத்தனை 8 மாவட்ட செயலாளர் பின்னாடி தான் மதுராந்தகாரமும் வேதார மீனாட்சி தான் அந்த மினிட் கொடுப்பது இல்லை, பின்னாடி வர்றாங்க அவங்க. 8 மாவட்ட செயலாளரை வந்தாங்க, வந்தவும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அறிக்கை போர் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி என்னை நீக்கிறது தமிழ்நாட்டில் வந்து வைகோவுக்கு ஒரு ஆதரவு அதிகமாக கூடுது. வைகோவுக்கு ஆதரவாக 5 பேர் தீ குளிக்கிறாங்க. எதுக்கு தீ குளிக்கிறாங்கன்னா, திமுகவில் உழைத்த வைகோவுக்கு இடமில்லை, அங்கே வாரிசு அரசியல், தன் மகனைத்தான் முடிசூட நினைக்கின்றார் கலைஞர். காஞ்சிலார் வந்து கருவின் குற்றம் ஒரு கவிதை எழுதுகிறார் கலைஞர் அட்டாக் பண்ணி. அப்படி எழுதும்போது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாப்புல வைகோ அன்னைக்கு பேசுகிறாரு, பிரச்சனை ஆகுது, புதுக்குழு கூடுறாங்க, புதுக்குழுல மன்னிப்பு கேட்குறாங்க. பட்டி தண்டபா நுட்பட்டி தண்டபாணி இதுக்கு எந்து கொண்டு இருக்கிறார், எந்து கொண்டு நெருப்பில் அக்னியில் எதிர்கொண்டு சொல்கிறேன் என்ன சொன்னார். அப்படி 5 பேர் தீ குளித்தாங்க யாரானா நுட்பட்டி தண்டபாணி முதல்ல, அதுக்கு பிறகு இடிமலை உதயன் ஒருத்தர், அதுக்கு பிறகு கோவை பாலன், பிறகு நாகநல்லூர் வீரப்பன், மேலப்பாளையம் ஜகாங்கீர், 5 பேர் தீ குளித்தாங்க. யாருக்கு? வைகோவுக்கு ஆதரவாக. ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டாங்க, அவர் சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணணும் என்ன பேசிட்டு இருந்தோம், அப்போ தான் டான்சி ராணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி டான்சி ராணின்னு பேர் கொடுத்தார். யார்? வைகோ ஜெயலலிதா கவர் பண்ணிட்டார். அப்போ ஜூனியர் என்ன, வைகோ கால் பதிக்கிற இடத்துல வந்து மதிமுக எழுகின்றது, வீரியமாக எழுகின்றது, விதை போடுகிறார். திமுக செங்குத்து பிளவாயிடுச்சு, டெல்லியில பொலிட்பியூரோ சொல்றாங்க, இங்க இருக்க கம்யூனிஸ்ட்ல புதுச்சலால் அப்ப செங்குத்து பிளவு, அதிகபட்சமாக அந்த கட்சியில் 150 பேர் நின்னதில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 33,000 சுத்தம், 34,000 ஓட்டு வாங்கி நான் முதலிடத்துல நான் தோக்குறேன், நானும் டெபாசிட் வாங்குறேன், பணம் செலவு பண்ணி ஜெயிச்சு நின்னோம். அந்த நேரத்தில் ஏன்னா மதிமுக வரணும், ஒரு நல்ல கட்சி என்று தமிழ்நாட்டு மக்கள் எண்ணினாங்க. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லீம் லீக் இதெல்லாம் இருக்கிறாங்க அவங்க, இதுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் ஆதரவு, இந்த ரஜினிகாந்தெல்லாம் ஆதரவு கொடுத்தல நான் அன்றைக்கி நான் ஜெயிச்சிருப்பேன், நான் 10,000 ஓட்டு ஜெயிச்சிருப்பேன், வைகோ ஜெயிச்சிருப்பாங்க, இந்த ரஜினி பேசாமல் இப்போ அரசியல் வேண்டாங்கிறாங்க இல்லையா, அன்றைக்கி பேசாமல் தான் நானும் ஜெயிச்சிருப்பேன். திமுக ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்ல, தப்பு பண்ண வாய்ஸ் கொடுக்கல, ரஜினி வாயை போட்டுட்டு பிளாஸ்டிக் போட்டு நல்லா ஜெயிச்சு, நான் ஜெயிச்சிருப்பேன், வைகோ ஜெயிச்சிருப்பேன், தமிழ்நாடு ஒரு 10-12 சீட் மதிமுக ஜெயிச்சு. ரஜினியால் தான் வைகோ வந்து அந்த எலெக்ஷன்ல, ஆமா ஆமா, அதுல அந்த மார்ஜின்லாம் மார்ஜினை கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டல தோத்ததெல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல, இந்த ரஜினி வாயை போட்டுட்டு இருந்தா எனக்கு. வணக்கம், பெரிதும் பெரிதிகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், கதை சொல்லி இதழின் ஆசிரியர், வழக்கறிஞர், எழுத்தாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு அரசியலில், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், அது குறித்து தான் உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மதிமுகவிலிருந்து மதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்த திருப்பூர் துரைசாமி அவர்களை வந்து நான் கட்சியை விட்டே விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. அவர் வெளியேறும் போது ஒரு கடிதத்தில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காரு, அந்த செய்தியாளர் சந்திப்புலையும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மதிமுக நடத்துவது வீண் வேலை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக வந்து இந்த கருத்தை வந்து ஒரு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்த ஒரு அரசியல்வாதியாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் மதிமுகவிலிருந்து வெளியேறக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வைகோவுக்கு அப்போ மதிமுக தொடங்கிய போது ரொம்ப விசுவாசமாக இருந்தவங்க, ஏன் இப்போ வந்து தலைமை மீது அதிருப்தியின் காரணமாக வெளியேறுறாங்க? முதல்ல திருப்பூர் துரைசாமி வெளியேறியிருக்கார், அவர் சொன்னது சரிதான், அவர் சொன்ன கருத்தை சரிதான். இப்போ மதிமுக எதற்கு துவங்கப்பட்டது? நான் சொன்னேன், மதிமுக நிறுவன உறுப்பினர் நான் உன் வைகோவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும், பிரச்சனைகள் எழுந்துவிட்டது, இனி என்ன செய்வது என்று நாங்கள்லாம் கூடி பேசினோம். அடையார் 3வது மெயின் ரோடில் நடராஜன் வீட்டில் 93 காலகட்டங்களில்
அப்போது அன்னைக்கு ஒரு மினிட் போட்டோம். அந்த மினிட்டில் இனிமேல் திமுகவோடு இருக்க முடியாது, தனி வாழ்வு தான், தனி கட்சி தான், சக வாழ்வு முடியாதுன்னு ஒரு மினிட் போட்டோம். அந்த மினிட்டில் கையெழுத்து போட்டோம் யாராக தெரியுமா? வைகோ, பொன்முத்துராமலிங்கம், எல் கணேசன், கோவை பொள்ளாச்சி மு கண்ணப்பன் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தார், மாநில அமைச்சராக இருந்தார். அதற்கு பிறகு செஞ்சி ராமச்சந்திரன், அதே மாதிரி தெற்கே கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் ரத்னராஜ், திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் டி ஏ கே லக்குமணன், அப்படியே நீங்கள் வந்தாச்சுன்னா கணேசமூர்த்தி ஈரோடு மாவட்ட செயலாளர், அது மாதிரி திருப்பூர் துரைசாமி, திருச்சி செல்வராஜ், அதே மாதிரி நானும் கே எஸ் ராதாகிருஷ்ணன், தங்கவேலு, குருநாதன் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாளையங்கோட்டை தொகுதி இருந்தார். நாங்கள் தான் கையெழுத்து போட்டு இப்படி பலர் ஒரு 10-15 பேர் கூடி தான் முடிவெடுத்தோம். ஆரம்பத்தில் அடையார் நடராஜன் வீட்டில், இன்றைக்கி அவர் இருக்கிறார் 3வது மெயின் ரோடு, எங்களுடைய சீனியர் காந்தி வீட்டுக்கு ஏற்ற வீடு, ஆர் காந்தி சீனியர் வக்கீல், அவர் வீட்டுக்கு ஏற்ற வீடு, அங்கே தான் முடிவெடுத்தோம். 93 முடிவெடுத்த பிறகு அறிவிக்கிறோம் பத்திரிகைகளுக்கு, வைகோ நீக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க, பிரச்சனைகள் எழுது. இதுக்கு மத்தியில் 5 பேர் தீக்குளிக்கிறாங்க, வைகோக்காக 5 பேர் தீக்குளிக்கிறாங்க. அந்த மினிட் எடுத்துகிட்டு டிஏக்கு லக்குமணனும் குருநாதரும் அறிவாலயம் சென்று கலைஞரிடம் பொதுக்குழு கூட்டுங்கள், நாங்கள் இத்தனை மாவட்ட செயலாளர்கள், 8 மாவட்ட செயலாளர்கள் உடறியா, இத்தனை 8 மாவட்ட செயலாளர், பின்னாடி தான் மதுராந்தகாரமும் வேதாரம் மீனாட்சி சுந்தரம் அந்த மினிட் போடும்போது இல்லை, பின்னாடி வர்றாங்க அவங்க. 8 மாவட்ட செயலாளரை வந்தாங்க, வந்தவும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது, அறிக்கை போர் நடந்துட்டுருக்கு, இந்த மாதிரி என்னை நீக்கிறது, தமிழ்நாட்டில் வந்து வைகோவுக்கு ஒரு ஆதரவு அதிகமாக கூடுது, அண்ணா நகர் வீட்டில் ஒய் பிளாக் பழைய வாடகை வீட்டில் இருக்கும்போது அவருக்கு திமுக தொண்டர்கள் இளைஞர்கள் வீர்குண்டு வாராங்க ஆதரவு தெரிவிக்க, அங்கே வர்றவங்களெல்லாம் சந்தித்து அவர் பேசுகிறார். இப்படியாக இருக்கும்போது எதிர்பார்க்காத ஒரு சம்பவங்கள் நடக்கும், வேதனையான சம்பவங்கள். வைகோவுக்கு ஆதரவாக 5 பேர் தீக்குளிக்கிறாங்க. எதுக்கு தீக்குளிக்கிறாங்கன்னா, திமுகவில் உழைத்த வைகோவுக்கு இடமில்லை, அங்கே வாரிசு அரசியல், தன் மகனைத்தான் முடிசூட நினைக்கின்றார் கலைஞர், வைகோ கட்சிக்காக உழைச்சிருக்கார் திமுகவுக்காக, இப்படியான நிலையில் அவர் புறக்கணிக்கிறது நல்லதில்லை, கூட்டங்கள் அவர் கூட்டங்களுக்கு போடக்கூடாதுன்னு மறைமுகமாக உத்தரவுகள் போடுறீங்க. அதே மாதிரி வடக்கு மாசி விதி, மேல மாசி விதி, அந்த அரச மரம் பிள்ளையார் கோவில் அரச மரம் இருக்குது மதுரையில், அங்கே பொன்முத்துராமலிங் கூட்டம் கூட்டினார், அந்த கூட்டத்தில் வைகோ பேசுகிறார். அப்போ தான் நாஞ்சிலார் வந்து கருவின் குற்றம்னு ஒரு கவிதை எழுதுகிறார் கலைஞர் அட்டாக் பண்ணி, அப்படி எழுதும்போது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாப்புல வைகோ அன்னைக்கு பேசுகிறாரு. பிரச்சனையாகுது, பொதுக்குழு கூடுறாங்க, பொதுக்குழுல மன்னிப்பு கேட்குறாங்க, இனிமேல் கட்சி கட்டுப்பாடு மீறமாட்டேன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அன்றைக்கி இந்த மெரினா செல்வம் இந்த வெளியே உட்காந்துருக்கார் இல்லையா, இந்த பனியன் போட்டு அடித்து அவர் தூவம் பண்ணுறாங்க, ரத்தம் அப்படியே கசையுது வைகோவோடே இருக்கிற பையன், அந்த பையன். இப்போ இந்த அளவில் பிரச்சனைகள் எழும்போதே 5 பேர் தீக்குளிக்கிறாங்க வைகோவுக்காக, திமுக தலைமையை ஏற்று. ஏன் வைகோ புறக்கணிக்கப்படுகிறார், வாரிசு அரசியல் கூடாதுன்னு? அப்படி தீக்குளித்த முதலாள் நொச்சிப்பட்டி தண்டபாணி, கரூர் பக்கம், அதை அடக்கம் பண்ண போகிறார். அந்த அடக்கம் பண்ண போகும்போது அங்கே அந்த இடுகாட்டில் ஒரு உறுதிமொழி கொடுக்குறார், இனிமேல் தனி கட்சி தான் என்று வைகோ சத்தியமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணாமேல் ஆணையாக சொல்கிறேன், பட்டி தண்டபாணி நொச்சிப்பட்டி தண்டபாணி இன்றைக்கு எரிந்து கொண்டிருக்கிறார், எரிந்து கொண்டிருக்க நெருப்பில் அக்னியில் எதிர்கொண்டு சொல்கிறேன் சொன்னார். அப்படி 5 பேர் தீக்குளிச்சாங்க, யாரா நொச்சிப்பட்டு தண்டபாணி முதல்ல, அதுக்கு பிறகு இடிமலை உதயன் ஒருத்தர், அதுக்கு பிறகு கோவை பாலன், பிறகு நாகநல்லூர் வீரப்பன், மேலப்பாளையம் ஜகாங்கீர், 5 பேர் தீக்குளிச்சாங்க. யாருக்கு? வைகோவுக்கு ஆதரவாக. வாரிசரசில் கூடாது, வைகோ புறக்கணிக்கப்படுகிறார் திமுக. இதுதான், இது மாதிரி பல விஷயங்கள் இங்கே சொல்றதுக்கு நேரம் இல்லை, அவகாசம் இல்லை. இப்படி தொடர்ந்து சம்பவங்கள் நடக்கின்றன. பிறகு உதயசூரியன் திமுக கொடி, திமுக என்பது உண்மையான அண்ணாவின் தொடர்களாக எங்களுக்கு தான் சேர்ந்தது என்று, எங்களை சார்ந்தது, நாங்களாம் உரிமை கொண்டாட முடியும் என்று வழக்குகள்லாம் உச்ச நீதிமன்ற தேர்தல் கமிஷன் வரைக்கும் போச்சு. அந்த தேர்தல் கமிஷன் போய் 94 மே மாதம் வரைக்கும் இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. பிறகு சேசனம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையாளர், தலைமை தேர்தல் ஆணையர், அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்து, அவரால் அன்னைக்கு என்னென்னா, திமுகவு தான் உதயசூரியன் கொடி, திமுக என்பது கலைஞர் தலைமையில் திமுகவுக்கு தான் சேரும் என்று ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அதற்கு பிறகு மதிமுக மறுமலர்ச்சி திமுக அந்த கொடியை டி நகர் நடிகர் சங்கத்தில் நைட்டெல்லாம் பேசி 24 மணி நேரம் விவாதிக்கப்பட்டு என்ன பெயர் வைக்கலாம், கொடி எப்படி இருக்கலாம் என்பதெல்லாம் ஆலோசித்து, மறுநாள் அங்கே முக்கிய நிர்வாகிகள் மேடையில் இருக்க, எங்களோடு வந்த நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அத்தனை பேர் சேர்ந்து
ஒரு பொது உறுப்பினர் கூட்டம் மாதிரி நடத்தி பெரிய கூட்டம் வந்தது அன்றைக்கி நடிகர் சங்கத்தில். மினிட்லாம் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணும், ரெண்டாவது மினிட், முதல் மினிட் நாங்கள் கையெழுத்து போட்ட சூழ்நிலை, நார் கையெழுத்து போட்டாங்க. அதில் வந்து இன்றைக்கி இருக்கு இல்லையா மதிமுக பயன்படுத்துகிறாங்களே அந்த கொடியும் மறுமலர்ச்சி திமுக என்று அன்றைக்கு உருவாக்கப்பட்டதான் மதிமுக. பிறகு அந்த அலுவலகம் வந்து இந்த கலைப்புலி தானு அலுவலகம் வீட்டில் இருந்தது, ராஜா அண்ணாமலைபுரம், நம்ம செட்டிநாடு பேலஸ் இருக்கே ஐயப்பன் கோவில் அது பக்கத்தில் தான் இருந்தது. அவர் மதிமுக தான் போயிருந்தது, இருந்தார் மதிமுக இருந்தார். அப்போது அவர் மதிமுகவில் மினிட்ல ஃபர்ஸ்ட் மினிட்ல கையெழுத்து போடல, அப்போ அந்த நேரத்தில் வரல. அந்த அதுக்கு பிறகு யார் வராங்கன்னா மதுராந்தகாரமும் வரார், வேதாந்த மீனாய் சுந்தரம், கலைஞருடைய மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், அவர் சொந்த மாவட்டம், அவர் பிறந்த ஊர் சொந்த மாவட்டம், அவர் வரார். இத்தனை பேர் எட்டு மாவட்டத்தில் ஆகிட்டாங்களே, யாராருன்னா கன்னியாகுமரி ரத்தின்ராஜ், திருநெல்வேலி டிஏக்கு லக்குமணன், மதுரை மாவட்ட செயலர் பொன்முத்துராமலிங்கம், அப்படியே வாங்க வேதாரண்யம் மீனாசுந்தரம் கீழத்தஞ்சி மாவட்டம், அதே மாதிரி கணேசமூர்த்தி ஈரோடு மாவட்டம், ஒன்றுபட்ட திருப்பூர் ஒன்றுபட்ட கோயம்புத்தூர் சார்ந்த கண்ணப்பன், அன்றைக்கு தென்னார்காடு மாவட்டம் விழுப்புரம் கடலூர் சேர்ந்த தென்னார்காடு மாவட்டம் செஞ்சி ராமச்சந்திரன், திருச்சி செல்வராஜ், இத்தனை வராங்க. பிறகு மதுராந்தார்கள் பின்னாடி வராரு. அப்போ அவர் செங்கல்பட்டு மாவட்டம், அப்போ அவர் திமுக முக்கியமான பதவி, அப்போ திமுக இருந்துட்டு தான் பிற திரும்ப நாங்கள்லாம் வராரு. இப்படி தான் அந்த கட்சி கட்டமைக்கப்பட்டது. கட்சி கட்டமைக்க போகும்போது அவ்வளவு பணிகள் நான்லாம் உள்ளேருந்து பார்த்தவன், நானே முக்கிய பொறுப்புலேருந்து புள்ளியாக இருந்துட்டு அன்றைக்கி கவனித்தவன். இப்படி தான் மறுமலர்ச்சி திமுக ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்பட்ட பிறகு என்னாச்சுன்னா தொடர்ந்து கட்சி இயக்கங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம், அமைப்பு ரீதியான பணிகளை செய்து கொண்டு வருகிறோம், எல்லா இடத்துல அமைப்புகள் கிளைக்கழகங்கள் நடத்து. இதுக்கு பதிலாக அவர் என்ன, கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் நடைபயணம் நடத்துகிறார் வைகோ. ஜெயலலிதா ஊழல் பண்ணிட்டாங்க, அவர் சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணணும் என்ன பேசிட்டு இருக்குதோ அப்போ தான் டான்சி ராணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி டான்சி ராணின்னு பேர் கொடுத்தார் யார், வைகோ ஜெயலலிதாவுக்கு. அங்கே கன்னியாகுமரியிலேருந்து புறப்பட்டு திருநெல்வேலியாக வந்து அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் இப்படி மேலாக மேற்காம போய் பழனி போய் அப்படியே வந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி அப்படியே பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் வந்து பிறகு இப்படி வரார் சேலத்து வழியாக. இது பெரிய இது இல்லையா, நேராக வரல, திருச்சி வழியாக வரல, ஸ்ட்ரெயிட்டாக வரல, சரியான. ஆமாம், ஓரளவு தமிழ்நாடு ஒரு 45% நடந்தே வந்தார், கவர் பண்ணிட்டார், கவர் பண்ணிட்டார். அப்போ ஜூனியர் என்னன்னா வைகோ கால் பதிக்கிற இடத்துல வந்து மதிமுக எழுகின்றது, வீரியமாக எழுகின்றது, விதை போடுகிறார் என்று சிறப்பாக எல்லா பத்திரிகைகளும் சிறப்பாக எழுதுகிறாங்க. இதுக்கு மாதிரி கலைஞர் ராஜினாமா பண்ணுறார், கலைஞருக்கும் இவ்வளவு கூட்டம் கூடி போச்சான ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்பட்டு போச்சு. இதுக்கு மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இருக்காங்களே மார்க்சிஸ்ட், அவங்க வந்து திமுக செங்குத்து பிளவாயிருச்சு அன்னு டெல்லியில் பொலிட் பியூரோ சொல்கிறாங்க, இங்கே இருக்க கம்யூனிஸ்டுகளில் பொதுச்சிலால் அப்போ செங்குத்து பிளவு திமுகவில் என்று அவங்க அன்னைக்கு என் கூட கூட்டு சேரலை. அப்போ சொல்கிற இப்படியெல்லாம் கருத்தாக்கம் ஆக்கி தமிழ்நாட்டை ஒரு புது சக்தி மாற்று சக்தி வருது, புது வேகமாக வருது. வைகோ தலைமையில் ஒரு பொருத்தமான ஆள், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் பேசினாரே, கொஞ்சம் இந்த பிரச்சனை எடுத்தாலும் அதை வந்து அலசி ஆராயக்கூடிய ஒரு சாமானியங்களுக்கு பிரச்சனைக்காக பேசுகிறாரு, ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாரு. இவர் வந்தால் நல்லது, இவர் மூலிமா ஒரு கட்சி கட்டப்பட்டிருக்கு, எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு தமிழ்நாட்டு மக்கள் கவனித்தாங்க. அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களை வச்சாங்க. ஆனால் இன்னொன்றும் குறை சொல்லணும் அதில், அதுக்கப்புறம் தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா ஊழல்னால அந்த அம்மா நிற்கிறாங்க, காங்கிரஸ் ரெண்டாக பிரியுது, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் பிரியுது, காங்கிரஸ்லேருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்றாவது தலைமையில். இப்படியாக இருக்கும்போது இந்த சோவும் ரஜினிகாந்த் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ இப்போ முத்தரசன் இருக்கிற அந்த கட்சி, திமுக. இதுக்கு பதில் ஜெயலலிதா ஊழல் மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி போச்சு. இப்படியாக இருக்கும் நாங்கள் வந்து மூன்றாவது 96 தேர்தல், 96 தானே பொது தேர்தல், நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் ரெண்டுமே ஒரே டைம் நடந்து ஒரே டைம். அப்போ அந்த தேர்தல் போது மறுமலர்ச்சி திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஜனதாதளம், மூணு கட்சிகள் தான். அது மாதிரி இவங்க காங்கிரஸ் நரசிம்மராவ் தலைமையில் காங்கிரஸ் இல்லையா, குமரி கடந்த அன்னைக்கு தமிழ்நாட்டில் அவங்க ஜெயலலிதா ஒரு கூட்டணி, திமுக, தமாகா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக் இதெல்லாம் ஒரு கூட்டணி. இப்படியாக மோதுறோம் மூன்றணியாக வரும்போது 180 இடங்களில் நாங்கள் போட்டியிடுறோம், அதிகபட்சமான மதிமுக, ஜனதாதள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திமுக போட்டி போடுறோம்.
இப்படி சந்திக்கும் போது எங்களுக்கு செலவுக்கு பணம் கூட கிடையாது. இருந்தாலும் அவங்கவுங்க வசதியை பொறுத்து செலவு பண்ணும். அப்படி செலவு பண்ணும்போது எல்லாருமே சொந்த கை காசு இல்லை, கட்சியிலேருந்து 100,000 ரூபா கொடுத்தாங்க, வைகோ 100,000 ரூபா கொடுத்தாரு, எனக்கும் 100,000 தான், அந்த கூத்தரசன் வந்து ஒத்தப்படையாக ஓட்டுவாங்கன்னு ஒரு 100,000 தான் பூங்கானர்கள் நின்னார் சென்னை தொண்டித்தார் இப்போ திமுக கூத்தரசன். இப்படியாக வந்து நாளை சொந்த செலவு தான் எனக்கு அதிகமாச்சு. இப்போ அந்த தேர்தலில் பார்த்தாச்சுன்னா மொத்தத்தில் வைகோ வந்து சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் நின்னார், விளாத்திக்குளம் சட்டமன்றத்தில் நின்னார், 40 தொகுதியில் நான் நிற்கிறோம். கூட்டணி மதிமுக கூட்டணி மதிமுக கூட்டணி தமிழ்நாடு புதுச்சேரி மொத்தமாக 40 நிற்குது. அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியில் எல்லா தொகுதியிலும் நாங்கள் நிற்கிறோம். இந்த கூட்டணி மறுமலர்ச்சி திமுக கூட்டணின்னா சிபிஎம் ஜனதாதள் இப்படி கூட்டியாக நிற்கும்போது அதில் ஒரே ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார், கன்னியாகுமரி மாவட்டம் மணிங்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் அவர் தான் ஜெயிக்கிறார். இப்போ அவர் இல்லை. மதிமுக நிலைமை என்னென்னா சிவகாசி நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வைகோவும் தோக்குறாரு, அதுமாதிரி விளாத்திக்குளத்துலேயும் அவர் சட்டமன்றத்துக்கு நிற்கிறார், 2 தொகுதியில் நிற்கிறார், சட்டமன்றத்திலும் நிற்கிறாரு, விளாத்திக்குளம் பார்லிமெண்ட் சிவகாசியும் தோக்குறாரு. இந்த இதுக்கெல்லாம் 4 பேர் தான் நாங்கள் டெபாசிட் வாங்குகிறோம். வைகோ வாங்குகிறார் ஒரு 27,000-28,000 ஓட்டு வாங்கி வைகோ அதிகபட்சமாக அந்த கட்சியில் 150 பேர் நின்றதில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 33,000 சுச்சம் 34,000 ஓட்டு வாங்கி நான் முதல் இடத்துல நான் தோக்குறேன். நானும் டெபாசிட் வாங்குகிறேன். என் பக்கத்து சங்கரங்கோயிலில் தங்கவேல் நிற்கிறார், அவர் 27-28 வாங்கினார்னு நினைக்கிறார், அவர் டெபாசிட். அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் பேரவை துணைத்தலைவராக இருந்தார், துணை சபாநாயகரம்பாங்க, வேடசந்தூர் பாலசுப்ரமணியம் வேடசூர் திண்டுக்கல் மாவட்டம், அவர் எங்கே ஆதரவு பெற்ற சின்னத்தில் நின்னார். அவர் இந்த 4 பேர் தான் டெபாசிட் வாங்குகிறோம். வைகோ 27,000 ஓட்டு, நான் விளாத்திக்குளத்தில் கோவில்பட்டியில் நான் 32-34 ஓட்டு வாங்கினேன். இப்போ ஓட்டுகள் தானே உங்களுக்கு? ஆமாம், அது பிறகு சங்கரங்கோயில் தங்கவேலு, எங்கள் ஆதரவு பெற்ற வேடசந்தூரில் பாலசுப்ரமணியம் முன்னாள் துணை சபாநாயகர். அப்போ எங்கள் கொடைச்சின்னம் இந்த பம்பர சின்னல கொடைச்சின்னம். ஆமாம், அப்போது நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட லெவலில் உழைச்சி பணம் செலவு பண்ணி ஜெயிச்சு நின்னோம். அந்த நேரத்தில் ஏன்னா மதிமுக வரணும் ஒரு நல்ல கட்சி என்று தமிழ்நாட்டு மக்கள் எண்ணினாங்க. இந்த ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. வைகோ தலைமையில் இந்த இயக்கம் வருது, இது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு மக்கள் நினைச்சாலும் எங்களை ஓட்டு போடலை. ஏன்னா ஜெயலலிதா ஊழல் அவ்வளவு தமிழ்நாட்டு மக்களை பாதிச்சிருந்தது. அப்போ இருக்கும்போது ஒருவேளை இவங்களுக்கு ஓட்டு போட்டால் ஜெயலலிதா ஜெயிச்சிருவாங்களோ, சரி அப்படின்னா இது வலுவான கூட்டணியாக 4-5 பேர் இருக்கிறாங்க, தமாகா திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லீம் லீக் இதெல்லாம் இருக்கிறாங்க அவங்க. இதுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் ஆதரவு, இந்த ரஜினிகாந்தெல்லாம் ஆதரவு கொடுக்கல அன்றைக்கி நான் ஜெயிச்சிருப்பேங்க, நான் 10,000 ஓட்டில் ஜெயிச்சிருப்பேங்க, வைகோ ஜெயிச்சிருப்பாருங்க. இந்த ரஜினி பேசாமல் இப்போ அரசியல் வேண்டாங்கிறாரு, அன்றைக்கி பேசாமல் தான் நானும் ஜெயிச்சிருப்பேங்க. ரஜினி வாய்ஸ் என்ன வாய்ஸ் கொடுத்தாரு? அதுக்கப்புறம் திமுக ஒரு வாய்ஸ் கொடுக்கணும்ல, தப்பு பண்ணா வாய்ஸ் கொடுக்கலையில, தமாகா கூட ஜெயிச்சாங்கள பிறகு 2006 அமைச்சாங்க, 1996 தேர்தல் முடிஞ்சவொன்னு அவங்க திமுக ஆட்சி அமைது இல்லையா, அப்போ ஊழல் நடந்ததா இல்லையா, அப்போ ஏன் வாய்ஸ் கொடுக்குறது? இந்த ரஜினி பாயை போட்டுட்டு பிளாஸ்டிக் போட்டுருந்தா நல்லா ஜெயிச்சிருப்போம், நான் ஜெயிச்சிருப்போம், வைகோ ஜெயிச்சிருப்பாரு, தமிழ்நாடு ஒரு 10-12 சீட்டு மதிமுக ஜெயிச்சிருக்கும். அதில் பாருங்கள் அன்றைக்கி நிலைமை, பெரிய தலைவர்கள். அப்போ ரஜினியால் தான் வைகோ வந்து அந்த எலெக்ஷன். ஆமாம் ஆமாம், அதில் அந்த மார்ஜின்லாம் மார்ஜினை கொஞ்சம் ஓட்டில் தோத்ததெல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல, இந்த ரஜினி வாயை போத்திட்டு இருந்தா. எனக்கு என்ன சார் ரஜினி இல்லை, நான் சொல்ல கேளுங்க, வைகோவுக்கும் எனக்கு என்ன கூட, நாங்கள் ஊழல் பண்ணுறவாதிகளா? நாங்கள் சட்டமன்றத்தில் போனால் நாங்கள் பேசுவோமா இல்லையா? காவேரி பிரச்சனை, தமிழ்நாடு அன்னைக்கு பால்பட்டு போச்சு இல்லையா ரஜினி வாய்ஸ்னால? இன்னொன்று கேளுங்க, உங்களுக்கு என் கட்சியில் நான் சொன்ன அந்த மாவட்டத்தில் எல்லாம் மதுராந்தக ஆறுமுகம் கண்ணப்பன் பொன்முத்துராமலிங்கம் செஞ்சி ராமச்சந்திரன் எல் கணேசன்லாம் முக்கியமான ஆளுக்கு தானே, வேதாரண்ய மீனாட்சி சுந்தரம் இவங்களே தோக்குறாங்க. அது எவ்வளோ கோவில் பழந்தன்னு கூட்ட போட்டு பெரிய ஆமாம் பெரிய ஆளுகளை ஒரு சிலர் 10,000 ஓட்டு கம்மியாகவே வாங்கினாங்க. அப்படி ஒரு தேர்தலை தமிழ்நாடு அன்னைக்கு மதிமுக கொடுத்தது, அது வேதனையான விஷயம், அது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களாம் உழைச்சவங்க பொதுவாளிகளை, ஏன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம்னு ஒரு சரிங்க, அவங்க ஒரு வலுவான கூட்டுன்னா எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு நாங்கள் ஒரு அன்னைக்கு ஒரு 30-40 பேர் போயிருந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு உறுதியான கட்சியாக நினைக்கிறதுக்கும் இல்லையா,
அதில் வைகோ தப்பு கிடையாது. அது தமிழ்நாட்டு மக்கள் பண்ண தப்பு, அதில் தான் வைகோக்கு ஃபெட் அப் ஆகிட்டார் நான் நினைக்கிறேன். அவர் ஒன்றும் வெளிப்படையாக சொல்லலை. அது அன்றைக்கே வைகோக்கு ஓட்டு போடல. ஒரு வலுவான இயக்கம், நல்ல இயக்கம் வந்திருக்குன்னு எல்லாம் ஒப்பீனியன் எங்கிட்ட சொன்னாங்களே இல்லையா? ஏன் அந்த மக்கள் ஏன் ஓட்டு போடல? கலைஞர் எடுத்து பேசுனாங்கல்ல, அதுவும் மூப்படார் தனிச்சாக பிரிச்சுட்டு வந்தார். மூப்படார் என்ன என்ன தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணிட்டாரு? சாதிச்சிட்டாரா? இல்லை, என்ன சாதிச்சிட்டா? இப்படி தாங்க இந்த ரெண்டு மூணு விஷயத்தினால நாங்கள் தோத்தோம். மதிமுக அன்றைக்கி வெற்றி பெற வேண்டிய கட்சி, வைகோ தலைமையில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் இந்த வித்தியாசமான ஒரு இயக்கத்தை அன்றைக்கி நடத்திக்கலாம். அதில் தான் அவரும் வெளியே காட்டிக்கல. அப்போ வரும்போது ஒரு அறிக்கை மட்டும் வைக்க விடுறார். பெருமழை, பெரும் புயல், அந்த சரிவில் மலைச்சரிவிலிருந்து தண்ணீர் வருகிறது. அப்போ வரும்பொழுது பல சந்தன மரங்களும் அரித்து கொண்டு அந்த மலை வெள்ளத்தில் அரித்து கொண்டு வீழ்ந்து விடுகிறது. அப்படித்தான் மதிமுக ஒரு சந்தன மரம் வீழ்ந்து விட்டதுன்னார். சரியான இதாக இப்போ அன்றைக்கி ஜெயிச்சு போகிற ஆட்கள் எத்தனை பேர், ஒரு திறமையான ஆட்கள் மதிமுகவில் இருந்தாங்க அந்த எலெக்ஷனில். இல்லை, மதிமுகவில் ஆற்றல் மிக்க ஆட்கள் இருந்தாங்க. வைகோ, பொன்முத்துராமலிங்கம் எல்லாம் நல்லா பேசுவார். அது மாதிரி நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படியான ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருந்தாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகள் என்ன, காவேரி பிரச்சனை என்ன, முல்லை பெரியார் பிரச்சனை என்ன, இது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு மதிமுக அன்றைக்கு மக்கள் கொடுக்க மறுத்தாங்க. அதனால தான் இன்னைக்கு இவ்வளவு குழப்பமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருக்கு. அன்றைக்கி வரலாறு வேறு மாதிரி ஆயிருந்தால் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் வேறு மாதிரியாக இருக்கும். அருகே உள்ள கேரளா மாதிரி ஓரளவு இருந்திருக்கலாம். மதிமுக என்ற ஒரு கட்சி வலுவாக இருந்தால் இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கும். ஈழப்பிரச்சனை வேறு வித வேறு திசையில் சென்றிருக்கும். இவ்வளோ சிக்கல் வந்திருக்கு, முள்ளி வாய்க்கால் நடந்திருக்காது. நான் சொல்கிறது உங்கள் உலக தான். நான் வந்து வைகோவை வந்து விமர்சிக்கிறப்போ அதே மாதிரி கடந்த கால சூழ்நிலையில் ஆட்சியை பிடிச்சிருக்கோம். மதிமுக அதே கணக்கு வைகோவுடைய நல்ல குணங்களை நான் சொல்லணும். ஒரு பக்கம் அது ஆஃப் செகண்ட் ஹாஃபில் அவர் நான் விமர்சிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். அப்படி ஒரு அரசியல் தலைவரை பார்க்க முடியாத அளவில் தான் அன்றைக்கி இருந்தார். நான் சொல்லுது ஒரு 96-97 வரைக்கும் இருந்தார். இல்லை, நாடாளுமன்றத்தில் கூட இந்திரா காந்தி அவர்களையும் ராஜீவ் காந்தி அதை சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு ஆஃபில் நான் சொல்கிறேன். அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஒரு பக்கத்தில் விமர்சனம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் சொல்லாமல் தான் நான் வந்து நேர்மையான அவர் கிடையாது. நான் சொல்கிறது விளங்கு தானே. அன்றைக்கு மட்டும் மதிமுக வைகோ தலைமை விட்டால் தமிழ்நாடு அரசியல் வேறு விதமாக இருந்திருக்கும். இன்றைக்கி இந்திய அரசியலில் இன்றைக்கி நிதிஷ்குமார், யார், நவீன் பட்நாயக், அரவிந்த் கெஜ்ரிவால், இவர் சரத்பவார், மம்தா பானர்ஜி மாதிரி வைகோவும் ஒரு முக்கிய புள்ளியாக அகில இந்திய அரசியல் இன்றைக்கி இருந்திருப்பார். அவர் நிலைமை இன்றைக்கி என்ன, எல்லா திறமைகளும் உண்டு, எல்லா ஆற்றலும் உண்டு. இப்படியான சூழ்நிலையில் இப்போ அதே மாதிரி அவரோட சார்ந்தவங்கன்னா எங்களுக்கு எல்லாமே இருக்குது. மற்றவங்களை காட்டில் நான் எங்களுக்கு திமிரில் சொல்லலை, அகந்தையில் சொல்ல. எங்களுக்கே தெரியும் நாங்கள் என்ன, நாங்கள் யார், நாங்கள் எப்படி, எங்களுடைய குவாலிட்டி வேறு இன்னொருத்தர் மார்க் கொடுக்க வேண்டியதில்ல. திமுகவில் இன்றைக்கி மந்திரிகள் இருக்கவங்க எங்களுக்கு எல்லா தமிழ்நாட்டுக்காக உழைச்சிருக்கோம். அவ்வளவு நல்ல ஆட்கள் மதிமுகவில் தோற்கடிக்கப்பட்டல. அன்னைக்கு தான் அரசியல், தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெற்றிடம், ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த கட்டம் தான். அன்றைக்கு ஒரு நாங்கள் ஆளுகட்சி ஆக வேண்டாங்க, ஒரு 20-25 சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 3-4 எம்பிஸ் போயிருந்தா இன்றைக்கு அந்த கட்சி வேறு விதமாக ஆயிருக்கும். இல்லை, இப்போ மக்கள் இல்லை கொஞ்சம் காலம் இப்படி தான் நடந்தது அதுவரை இருந்த வரலாற்றை நான் சொல்லிவிட்டேன். பிறகு என்ன ஆகுதுன்னா, திமுக ஆட்சிக்கு வரும் 96 எங்களுக்கு அந்த கொடை சின்னம் தேர்தல் அங்கீகாரமும் போயிடுது. பிறகு எப்படியோ கஷ்டப்பட்டு நாடாளுமன்ற தேர்தல் வருது 98 ரெண்டு வருஷத்துலேயே. ஆமாம், 96 அப்படி வரும்போது நீ என்ன செய்கிறது, தனிச்சு நின்று ஒன்றும் பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியாதுங்கிறது. அன்றைக்கி இனிமேல் வலுவாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க திமுக. இதுக்கு மத்தியில் என்னாச்சுன்னா, தோத்துட்டோம். அப்போ தானு வீட்டில் தான் அலுவலகம். என்னுடைய வழக்கறிஞர் வேலையெல்லாம் அப்படி பாட்டு ஐநாசோவில் வேலை கிடைச்சிது எனக்கு, அதெல்லாம் போகலை அதுக்கு முன்னாடி. பிறகு நான் தான் தானு வீட்டு காலில் ஈவினிங் இருப்பேன். அப்போ ருத்ரன் ஒரு ஆஃபீஸ்லாம் இருப்பார், மோகன்தாஸ்னு டைப்பிஸ்ட் இருப்பார். நான் காலையில் சும்மா போய் ஒரு காஃபி சாப்பிட்டாங்க எங்கேயா பக்கத்தில் டிரைவர், என் டிரைவரை அனுப்பி காஃபி வாங்கி கொடுத்துட்டு நான் 10 போய் பேப்பரை படித்து 12-1 வரைக்கும் இங்கே இருப்பேன். ஏன்னா கட்சி ஆஃபீஸில் யாருமே இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல, வைகோ டூர் போயிடுவார். பிறகு அதுக்கு பிறகு 4 போய் ஒரு 5 வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வருவேன். அப்போது ஃபோன் வரும். அப்போது ஃபோனில் கூப்பிடுவேன், ஏன்னா இது மதிமுக ஆஃபீஸாக அப்படியே கூப்பிடுவாங்க. என்னடா உங்கள் இது என்னாச்சு,
சுடுகாட்டில் தானே பிறந்ததே, சுடுகாட்டில் இருக்கீங்களா அன்னு ஏன்ட்டு கேட்பாங்க. நான் பதில் நீ வையப்பான்னு ஃபோன் நான் தான் பதில் பேசினேன். அந்த நேரத்தில் அவ்வளோ கிண்டல் ஏகனியம் பண்ணாங்க. 96 தேர்தல் அப்போ நான் தான் ஆஃபீஸில் இருக்க வழக்கறிஞர் வேலையெல்லாம் அப்போ தான் விடுறேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம இருப்போம் அன்னு நான் தானு வீட்டில் அங்கே தாயகத்துக்கு போகலை, எழும்பூர் போகல, அப்போ தானு வீட்டில் தான் இருப்போம் தோத்தோன்னு. பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வருது. இதுக்கு மத்தியில் என்னாச்சுன்னா நாங்கள் அந்த ஒரு அலுவலகம் வாங்குகிறோம் இங்கே எழும்பூரில், இப்போ தாயகம் அந்த எழும்பூரில் வாங்கும்போது இதுக்கு மத்தியில் புதுக்கோட்டை தேர்தல் வருது. பெரியண்ணன் இறந்துட்டார். புதுக்கோட்டை தேர்தலையும் நாங்கள் நேர்கொள்கிறோம். முதல்ல வந்து கட்சி ஆரம்பித்த உடனே பெருந்துறையும் மயிலாப்பூர் தேர்தல், மயிலாப்பூரில் தான் நின்னார். அப்போ அவர் பஸ் இன்னத்தில் நின்னார். அது முதல்ல முதல் தேர்தல் சந்திச்சிட்டார். அதுக்கு பிறகு பொது தேர்தலில் 96 சொல்கிறேன். முதல்ல வந்து இடைத்தேர்தலை சந்திச்சிட்டோம், மயிலாப்பூரும் பெருந்துறையும். பிறகு புதுக்கோட்டையில் இடைத்தேர்தல் வருது, அதையும் நாங்கள் இப்போ சந்தித்தோம். இதுக்கு மத்தியில் இந்த கட்டட ஒரு தலைமை நிலையம் வாங்கணும், கட்டடம் வாங்கணும் சொல்லி பணம் இல்லை, கொஞ்சம் தான் பணம் இருந்தது. பிறகு மதுராந்தக அறிமுகம் வந்து ஒரு 75 லட்சம் ரூபா கொண்டு வந்தார். நாம் கடன் வாங்கி அவர் திருப்பி கொடுத்துட்டோம். கட்சியிலேருந்து கொண்டு வந்து என்கிட்ட கிண்டலது, வக்கீல் சார் என்ன வக்கீல் சார் பாரு, வக்கீல் சார் இந்த பிட்டியாவது என்கிட்ட திருப்பி கொடுப்பீங்களா அண்ணன், என்னென்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருக்கீங்க, எப்படி பணத்தை திருப்பி கொடுத்துருவோன்னே அண்ணு நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா அவர் கடன் வாங்கி தகுந்து கொடுத்துருக்க, இங்கே மதுராந்தகத்தில் யாரோட்டு சேர்த்துக்கிட்டையோ அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தார் 75 ரூபா. குரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, நம்ம குரு ஹோட்டல் அங்கே தான் பத்திரப்பதிவு பண்ணோம். ஒரு பிற்பகல் 3:30 தான் பண்ணோம். அப்போது பத்திரப்பதிவு பண்ணி வைகோ கையெழுத்து போடுறாரு. வைகோ கண்ணப்பன் பொன்முத்துராமலிங்கம் மதுராந்தகாரம் நாங்கள் தான் இருந்தோம். அது அப்போ இவர் யாருன்னா ஐ சுப்பிரமணியம் வழக்கறிஞர், அவர் தான் ரெடி பண்ணார். ரெடி பண்ணும்போது கண்ணப்பன் என்ன சொன்னார்னா, இந்த பத்திரத்தை வந்து பொதுச் செயலாளர் மறுமலர்ச்சி திமுக ஜெனரல் செக்ரட்டரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம்னு பதிவு பண்ணுங்கன்னார் என்கிட்ட. வைகோட்டுன்னு சொன்னார். நான் சொன்னேன் வைகோவுக்கு சார்பாக என்ன ஒன்று சொல்லுங்கள், இப்போ வந்து நெருக்கடியில் இருக்கிறோம், இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு, என்ன வேணால் நடக்கும், இப்போ வந்து பொதுச்சிலால் பேர் போட்டு ஜெனரல் செக்ரட்டரி மறுமலர்ச்சி திமுக அனு போட்டு அண்ணா நகர் அவர் வீட்டு அட்ரஸ் போட்டு பண்ணுவோம், இப்போ எது வேணால் செய்யலை நடக்கலாம், இப்போ நம்மக்கிட்ட இருந்து ஆட்கள் அங்கே போகலாம், நாளைக்கு நம்ம வந்து அறிவாலயத்தை நம்ம பிரிஞ்சு வரும்போது கேட்கலை, அது பங்கு கேட்கலை, நம்ம வந்து கொடி வேணும் உதயசூரியன் வேணும் திமுக பேர் வேணும் தான் கேட்டோம், இப்போ இங்கே என்ன மாதிரி நிலைமை இருக்குதுன்னு சொல்லுவோம், நாளைக்கு எதுவும் அப்படி தான் பண்ணணும் அன்னு அவர் கன்வின்ஸ் பண்ண வெளியே கூப்பிட்டு வந்து இன்னைக்கு கண்ணப்ப இருக்கிறார் கோயம்புத்தூர் கண்ணு. ஆமாம், அன்னைக்கு வந்து வைகோபாலசாமி வைகோ கிடையாது, அதுக்குப்புறம் தான் மாற்றுறாங்க, வைகோபாலசாமி பொதுச்செயலாளர் மறுமலர்ச்சி திமுக அந்த மாற்ற அண்ணா நகர் அட்ரஸ் போட்டு கண்ணப்பனை தனியாக கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி சரின்னு அவர் ஒத்துக்கிட்டார். ஒரு ஆஃப் இதில் ஒத்துக்கிட்டார், ஒரு ஆஃப் மைண்டில் ஒத்துக்கிட்டார். பட் அவர் அந்த மாதிரி பதிவு பண்ண சொல்லி இதில் நடந்தது உண்மை. மதுராந்தகாரும் அங்கே அதுவும் அவரும் அப்படி தான் சொன்னார், சரி சார் எப்படி வேணால் இருக்கட்டும், அவர் அவர் தானே கட்சி அண்ணு அந்த வார்த்தையை விட்டார் மதிமுக, அவர் தானே வைகோ தானே கட்சி, அவர் என்ன கட்சி, அவரில் என்ன நம்ம எப்படி பேச முடியும் அண்ணு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லப்பட்டு, இதெல்லாம் வந்து ஒரு குட்ஸ் நல்ல எண்ணத்தில் செய்யப்பட்ட விஷயங்கள். பிறகு இப்படி வரும்போது இனிமேல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருது, கலைஞ்சி போச்சு, தேவகவுடா குஜரால் பிரதமராகி மத்தியில் ஆட்சி கவுந்து போச்சு, நாடாளுமன்ற தேர்தல் வருது. 98 நாடாளுமன்றத்துக்கு தயார் பணிகள் செய்கிறோம், ரொம்ப வரலாறு இருக்குது, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி மேலே அடுத்ததுக்கு வரேன், முக்கிய நிகழ்வுகளாக சொல்லிட்டு வரேன். இதுக்கு பிறகு எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா நேராக